ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஊரில் இருந்து அத்தை மாமா எல்லாருமே நியூ இயர்க்காக வந்திருந்தாங்க இன்றைக்கி நைட்டு டிஃபன் பார்த்தீங்கன்னா வீட்டில் இட்லி இட்லிக்கு சாம்பார் கார சட்னி தேங்காய் சட்னி விதவிதமாக சட்னி எல்லாம் அரைச்சாச்சு என்ன தான் சாம்பார் தேங்காய் சட்னி எல்லாம் இருந்தாலுமே இட்லி பொடி வச்சு சாப்பிட்டா அது ஒரு டேஸ்ட்டு தான் உங்களுக்கு பிடிச்சா மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் இட்லி பொடி வச்சு சாப்பிட்றது நாங்கள்லாம் இங்கிட்ட சமையல் வேலை பார்த்துக்கிட்டே இருந்தப்போ சாய்ச்சி அவங்களோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க ஹெல்ப் பண்ணுன்னு சொல்கிறப்ப யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க இப்போ வீடு க்ளீனாக தான் இருக்குது இருந்தாலுமே அதை சுத்தம் பண்ணி இருக்கா பாருங்க சாய்ஸ்ரி பாப்பா ரொம்ப வீட்டு வேலைலாம் செஞ்சு டயர்டு ஆனதுக்கப்புறம் எனக்கு வந்து இட்லி வேண்டாம் தோசை தான் வேணும் அதுவும் ஒரு மொறு தோசை தான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டாங்க எப்போதுமே வீட்டில் குழந்தைங்கனால அவங்களுக்கு தோசைன்னா ரொம்ப பிடிக்கும் அதனால சாய்ஸ்ரீ பாப்பாவுக்கு நானே தோசை ஊற்றி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதும் இல்லாமல் பெருசாக இல்லாமல் ஒரு ரவுண்டாக போட்டு அதில் அப்படியே ஒரு ஸ்பூன் நெய்ய தூவி விட்டு ஏதோ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்பெஷல் தோசையை ஊற்றி பாப்பாவுக்காக அதை எடுத்துகிட்டு போனோம் எப்பவுமே வழக்கமா அவங்களுக்காகவே ஒரு பிளேட்டு இருக்கும் அதில் அப்படியே அழகாக வச்சு சட்னி எதுவுமே காரமாக இருந்தால் சாப்பிட மாட்டாங்க அதனால் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றி பொடி மட்டும் வச்சு அவள் கையில் கொடுத்தாச்சு அதுக்கப்புறம் நாங்கள்லாம் சாப்பிட்லான்னு சொல்லி எல்லாருமே உக்காந்துருந்தோம் மாமாவும் அவங்களுக்கு ஃபேவரட்டான இட்லி பொடியை தொட்டு சாப்பிட்டாங்க காலையில வச்சு மீன் குழம்பு இருந்துச்சு அது சூடு பண்ணவும் அது ஒரு டேஸ்டா இருந்துச்சு அதை வச்சு நான் இட்லி சாப்பிட்டேன் இட்லி மீன் குழம்புக்கும் டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சு உங்களுக்கு இட்லி கூட சாப்பிட என்னென்ன டிஷ் பிடிக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க